டைரக்டர் விஜய், நடிகை அமலா பால், இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் ரொம்ப நல்ல விதமா இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொச்சியில இருக்கிற ஒரு சர்ச்ல இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நிச்சயதார்த்தம் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அமலா பால் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால நிச்சயதார்த்தம் கிறிஸ்துவ முறைப்படியும் திருமணம் ஹிந்து முறைப்படியும் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ண அவங்க கொச்சியில அமலா பாலோடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலுவா செயின்ட் ஜூட் அப்படிங்கிற ஆலயத்துல இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அமலா பாலோடைய அப்பா வர்கீஸ் இப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த சர்ச்சுக்கு தான் அமலா பால் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் போயிட்டு வருவாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க போனோம். மத்தபடி மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கிறது தவறான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால திருமணத்துல ஏதாச்சும் குழப்பம் நிகழுமோ அப்படின்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம திருமணம் நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருக்கு.